மார்ஜினல் ரெவன்யூ இஸ் கான்ஸ்டன்ட் தென் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்கு. ஆக்சுவலாக டிமாண்ட் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா வந்து பி ஈக்குவல் டு, இப்போ ரெவன்யூ அப்படின்னா பிஎஸ் நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு என்ன வரும், பி ஈக்குவல் டு ஆர் பை எஸ். இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டேக்கிங் இன்டகிரல் ஆன் போத் சைட் எம்ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இது வந்து ஒரு ஸ்டெப் மறந்து இருக்கலாம். கிவன் எம்ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டுக்கு சம் கே அப்படின்னு இருக்கிறோம். தட்போ இன்டகிரல் ஆஃப் எம்ஆர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் கே. அப்போ ஆர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எம்ஆர் பண்ணுறப்ப என்ன என்ன ஆகும், ஆர் மாறிடும். இது என்ன ஆகும், கே எஸ் பிளஸ் சி. சி வந்து எப்பவுமே நம்ம எழுதணும். இப்போ சி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எந்த கண்டிஷன்லையுமே இல்லை அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம எடுத்துக்கணும். நோ அவுட் புட், நோ ரெவன்யூ. ஸோ சி பிளை சி ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோங்கிறப்போ சி என்ன இதுவும் ஜீரோ அப்படின்னு மாறிடும். தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு ஏஎஸ். தென் டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஃபார்ம்ல என்ன, டிமாண்ட் ஃபங்க்ஷன் சி ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ். ஆர் இஸ் நத்திங் பட் கேஎஸ் கேஎஸ் பை எக்ஸ். இது இது டான்ஸ் பண்ண என்ன கிடைக்கும், கே. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கே. பட் கே பிகினிங்ல நம்ம என்ன வச்சுருக்கிறோம், எம்ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். தேர்ஃபோர் எம்ஆர் ஈக்குவல் டு கே. பியும் கே தான், எம்ஆரும் கே தான், டிமாண்ட் ஃபங்க்ஷனும் கே தான், எம்ஆரும் கே தான். தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் எம்ஆர். நவ் 22. ஃபார் எ டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி, இஃப் இன்டெகிரல் ஆஃப் டிபி பை டி ஈக்குவல் டு கே இன்டெகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், நாங்கள் எழுதல லேட்டர் விபி. அப்போ இது வந்து இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன ஆகுனா, அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இன்டெகிரல் டிபி பை டி ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இங்கே டிஎக்ஸ் பை எக்ஸ். அப்போ எப்பவுமே டிஃப்ரென்ஷியேஷன் இன்டர்வல் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஏன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ், இன்டகிரேஷன் இஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன், ஆர் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேஷன். அப்போ தலைவி அப்படிங்கிறப்போ அது கேன்சல் ஆயிடும். அப்போ மீதிங் என்ன இருக்கு, டிபி பை பி இல்லையா. ஸோ டிபி பை பி ஈக்குவல் டு கே இன்ட்டு டிஎக்ஸ் பை எஸ் இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக பண்ணுறது. ஸோ கே வந்து அங்கே எடுத்துக்கலாம், கே இருக்கா. ஸோ இது ரெசிப்ரோக்கலாக பண்ணுறப்ப என்ன வரும், டிபி இந்த எக்ஸ் வந்து மேலே போயிடும் இல்லையா. தென் இங்கே டிஎக்ஸ் வந்து கீழே வரும். ஸோ இங்கே என்ன இருக்கு, டிபி டிபி பை டி ஆசிட்டிஸ் அப்படியே எடுத்துட்டு இதை வந்து எக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இந்த இடத்துல கே அப்படின்னு சொல்லி எடுக்கணும். இதை திரும்ப அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்தீங்கன்னா ஒன் பை இங்கே எப்படி எடுக்கலாம், பி டிஎக்ஸ் பை எஸ் டிபி. இது அப்படியே மறுபடியும் இந்த மாதிரி எழுதுவோம், இது தெரியும் நமக்கு. இதை வந்து அப்படியே ஒன் பை சம்திங் எழுதுனோம்னா இது சேம் ஆன்சர் ஃபார் திஸ் இது ஈக்குவல் டு கே. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நியூடி. ஒரு இங்கே ஒரு மைனஸ் இருந்ததுல அந்த நியூடி அப்படின்னு எப்படி எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை, இந்த இடத்துல மைனஸ் இல்லை, அப்போ நம்ம இந்த இடத்துல ஒன் பை நியூ டி எழுதுவோம், நியூடி நியூடி ஈக்குவல் டு கே. பிகாஸ் நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், நியூடி ஈக்குவல் டு எஸ்டிபி பை பிடிஎஸ் பை பிடிஎஸ் இடத்துல மைனஸ் இருக்கும். ஆன்சர் ஃபார்முலா வந்து கரெக்டாக இருந்தது தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து மைனஸ் பிடிஎஸ் பை எஸ்டிபி, நான் எஸ்டிபின்னு சொன்னேன். நியூடி ஈக்குவல் டு மைனஸ் பிடிஎஸ் பை எஸ்டிபி. ஸோ இங்கே இந்த மைனஸ் வந்து இங்கே இல்லை, அதனால் இந்த ரெண்டு இடத்துல நம்ம வந்து மைனஸை போட்டோம். ஸோ அது ஆப்ஷன் இஸ் மைனஸ் இங்கே மைனஸ் ஒன் பை நியூ டி. ஸோ திஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் முப்பது. என்ன ஒரு ஏவா சி, ஏ ஆப்ஷன் இஸ் சி.